கணேஷ் வெங்கட்ராமன் அபியும் நானும் படத்தின் மூலமாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமானவங்க. ஸோ அந்த படத்தில் உண்மையாகவே ஒரு சிங்கு தான் நடிச்சிருந்தாரு அப்படின்னு நம்மளெல்லாம் உண்மையாகவே நம்ப வைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு அருமையான நடிப்பை கொடுத்துருந்தவங்க. ஸோ தொடர்ந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மே 12ஆம் தேதி இவங்களுடைய நடிப்பில் இவங்க லீட் ரோல் ப்ளே பண்ணுற இணையதளம் அப்படின்ற படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அஜித் இவங்க எப்போ ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தாங்க, ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் எப்படி இருந்தது அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. அபியும் நானும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா முதல் முறையாக சினிமா உலகத்தை சேர்ந்த ஒரு பார்ட்டிக்கு நான் போயிருந்தேன். ஸோ அங்கே நிறைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய பெரிய பெரிய இயக்குனர்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நான் ஒரு கார்னரில் போய் நின்றுட்டு இதுக்கப்புறம் என்னோடய ஃப்யூச்சர் என்ன எப்படி இருக்கும் இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு. நான் பேசாமல் போய் ஒரு கார்னரில் மட்டும் சைலண்ட்டாக நின்றுட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து திடீர்னு என்னுடைய ஷோல்டரில் ஒரு கை வந்து பட்டுது. ஸோ யார் அப்படின்னு தெரியும் பார்க்கும்போது அஜித் சார் ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ஸ்மைலிங்கோட வெல்கம் டு த சினிமா வேர்ல்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றத அஜித் சார் அவர்கள் கண்டுபிடிச்சு அவங்களுடைய வாயிலேருந்து அந்த மாதிரியான ஒரு வார்த்தை வர்றது இந்த மாதிரியான ஒரு பட்டிங் ஆக்டருக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது. என்னை ஒரு கம்ஃபர்டபுளான லெவலுக்குள்ளே அவங்க கொண்டு போனாங்க. ஸோ இந்த ஒரு மெமரபிள் மூமெண்ட் வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பகிர்ந்துருக்காங்க கணேஷ் வெங்கட்ராமன். இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.